வணக்க நேர்களே. டான் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினூடாக மிக முக்கியமான பயன்தருகின்ற தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து ஒரு பயிர் செய்கின்ற மிக முக்கியமான பருவ காலமாக காணப்படுகின்றது. இது பயிரிடுவதற்கு மக்கள் ஆரம்பிக்கின்ற காலமாக இருக்கின்றது. இந்த வேளையிலே பல்வேறுபட்ட நாங்கள் எங்களுடைய பயிற்சிகைக்கு ஒவ்வாத தீமை செய்கின்ற பல்வேறுபட்ட முறைகளை இலகு முறைகளாக நாங்கள் பயன்படுத்துவதனூடாக எங்களுடைய பயிற்சிகை இதிலே பல்வேறுபட்ட தாக்கங்கள் ஏற்படுகின்றது என்று கூறியிருந்தேன். அந்த வகையிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்வதனூடாக சிறந்த ஒரு இயற்கை வழி பயிற்சிகளாளர்களாக இயற்கை வழி விவசாயிகளாக மாறிக்கொள்ள முடியும். எனவே நாங்கள் இயன்ற அளவுக்கு இரசாயன உள்ளீடுகளினுடைய அளவுகளை குறைத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதற்காக நாங்கள் சேதன உள்ளீடுகளை உட்செலுத்துவதோடு பல்வேறுபட்ட இயற்கை பொறிமுறை செயற்பாடுகளை நாங்கள் மிக முக்கியமாக மேற்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. எனது அந்த வகையிலே நாங்கள் பயிர் செய்கின்ற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள், அதாவது இந்த காலம் எங்களுக்கு மிக அதிகளவான விளைச்சலை தருகின்ற அதிகளவான பயனை பெறக்கூடிய பயிரிட்டு நாங்கள் நன்மை பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. வீட்டுத்தோட்ட செய்கையாளர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்ற மிக முக்கியமான விடயம், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே பயிர் செய்து நன்மை பெற வேண்டும் என்றால் நீங்கள் கூடுதலாக இரசாயன உள்ளீடுகளை பயன்படுத்தாது இயற்கை வழியிலே நன்மை பெற வேண்டுமாக இருந்தால் இந்த காலம் மிக உகந்த காலமாக இருக்கும். உங்களுடைய பயிர்களை நீங்கள் வீட்டிலே நடுகு செய்ய முடியும். கூடுதலாக மழை இன்னும் முற்றுமுழுதாக ஓயவில்லை, ஆனால் குறைவடைகின்ற காலமாக இக்காலம் காணப்படுகின்றது. எனவே மழை முற்றுமுழுதாக ஓயாத நிலையிலே ஓரளவு மழை கிடைக்கின்ற காலமாக இருந்தாலும் கூட உங்களுடைய வீட்டிலே பயிர்களை இந்த காலத்திலே நடுங்கள். மிக முக்கியமாக நான் கூறியிருக்கின்றேன் அவரை இனத்தாவரங்கள். ஆகவே இந்த பயிர்களை நடுகின்ற போது நாங்கள் பயிர் இனங்களில் இந்த காலத்துக்கு உகந்த இனங்களை நாங்கள் நட்டு பயன்பெற வேண்டியது மிக முக்கியமாக இருக்கும். மிக முக்கியமாக பனி காலங்களிலே தான் எங்களுடைய தாவரங்கள் கூடுதலாக தை மாதத்தினுடைய அதாவது நடுப்பகுதியிலிருந்து வருகின்ற காலம், அதே போல் மாசி மாதம் பங்குனி மாதம் போன்றவற்றிலே எங்களுடைய பயிர்கள் அதிகளவான நன்மை தருகின்ற பயிர்களாக காணப்படுகின்றன. எனவே இந்த இனங்களை காலத்துக்கேற்ற இனங்களை தெரிவு செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. உண்மை வெப்ப காலத்துக்கு உரிய இனங்கள் இருக்கின்றன, அவற்றை தவிர்த்து ஓரளவு எங்களுடைய வெப்பத்தை அதாவது மழை காலங்களிலே செழித்து வளர்ந்து பயன் தரக்கூடிய இனங்கள் இருக்கின்றது. கத்தரியாக இருக்கலாம், வெண்டியாக இருக்கலாம், மிக முக்கியமாக தக்காளியாக இருக்கலாம், அல்லது மிளகாயாக இருக்கலாம், அல்லது இந்த பயிராக இருந்தாலும் சரி, இந்த காலநிலைக்கு ஏற்ற பயிர் இனங்களை தெரிவு செய்ய வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நீங்கள் நிறைந்த அனுபவம் உள்ள விவசாயிகளாக இருப்பவர்களுக்கு இது விளங்கும். நாங்கள் இந்த காலத்தில் எவ்வாறான பயிர் இனங்களை நடுகை செய்ய வேண்டும் என்று. எனவே இந்த காலத்துக்குரிய பயிரினங்களையும் தெரிந்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.